உலகத்தில் யாரும் ரயில் நிலையமே வராத போது அந்த ரயில் நிலையத்தில் டீ வித்தேன், டெல்லி யூனிவர்சிட்டியில் இல்லாத பட்டத்தை படித்தேன், அப்புறம் மூணாம் கிளாஸ் படிக்கையிலேயே முதலையை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தேன். இப்படியெல்லாம் பேசுகிற வழக்கம் இருக்கு இல்லையா, இப்படி பேசுகிறதன் மூலம் குறுக்கு வழியாக மக்கள் மனத்தை ஏமாற்றி பிடித்து விட வேண்டும் என்று நினைப்பவர் பிரதமர் தானே. ஆட்சியை பிடிக்கிறதுல கூட அவங்க எவ்வளவு குறுக்கு வழியை கடைப்பிடித்தார்கள் என்று இந்தியா பார்த்து கொண்டு தானே இருந்தது. குறுக்கு வழியை கடைப்பிடித்த ஒரு நபர், கடைப்பிடித்து கொண்டு இருக்கிற நபர் அதை கோட்பாடாகவும் கொள்கையாகவும் அதுதான் தன்னுடைய விழுமியம் என்றும் நினைக்கிற ஒரு நபர் இதை பற்றி பேசியிருப்பது. ஆட்சி பொறுப்பு வந்துட்டாங்க, ஆட்சியை ஒன்றும் செய்ய முடியலைன்னா ஆளுநர்களை வைத்து ஆட்சி செய்ய நினைக்கிறதுக்கு பேர் என்ன? அது குறுக்கு வழி தானே, இல்லை அது நேர் வழியா? விவசாயிகளை, அப்பாவி விவசாயிகள், கிராமப்புறத்து மக்கள், எளிய மக்கள், அவங்கக்கிட்ட ஓட்டை வாங்கிறதுக்காக ஒன்றரை மடங்கு விலைதாரன் விவசாய விளைபொருளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி மூச்சு கூட விடாமல் இருக்கிற ஒரு மனுஷனை என்ன சொல்கிறது? கிராமத்தில் சொல்லுவாங்க, கடப்பாறையை முழுங்கி கடுங்காப்பி குடித்த ஆளுன்னு. மோடிக்கு அது பொருந்தி வருதா? அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, குறுக்கு வழி, இது தான் குறுக்கு வழி. நேரடியாக விவசாயிகளிடம் தான் என்ன செய்ய முடியுமோ அதை சொல்வதற்கு பதிலாக உனக்கு சொர்க்கத்தை கொண்டு வரேன், அதை கொண்டு வரேன்னு சொல்கிறது. அவர் வந்து முத எலெக்ஷன் நிக்கையில் ஒன்று சொன்னார், நான் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்டுக்கும் 25 லட்சம் வர்றது மாதிரி கருப்பு பணம் இருக்கணும். ஒரு எவ்வளோ மோசமாக புழுகிற ஆளும் ஏமாத்தணும்னு நினைக்கிற ஆளும் ஒரு நம்பகத்தன்மை இல்லாமலே ஏமாத்துவார். அவரால் அவர் சொன்ன 25 லட்சத்தை ஒட்டுமொத்தமாக இந்திய மக்கள் தொகையில் நீங்கள் பெருக்கினீங்கன்னா எவ்வளோ வரும்னா 1954 லட்சம் கோடி ரூபாய் வரும். அது நம்ம தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டை பார்த்திங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு போடலாம். இந்தியாவினுடைய பட்ஜெட்டை பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டு பட்ஜெட்டை பார்த்திங்கன்னா 1000 வருஷத்துக்கு போடலாம். இதுதான் அவர் வந்து பேசுகிறது, இதுதான் குறுக்கு வழி. அதே போல் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொல்லிட்டு இப்போது அதை பற்றியே பேசாமல் இருக்கிறதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் குள்ள நரித்தனம். நீங்கள் வந்து ஒரு சட்டத்தை நேர்மையாக விவாதத்தின் மூலம் நிறைவேற்ற முடியாது என்று வருகிற போது அந்த சட்டத்தை, ஏன்னா ராஜ்யசபாவில் போதுமான பலம் இல்லைன்னா அப்போது நிதி மசோதான்னு சொல்லி ராஜ்யசபாவினுடைய ஒப்புதல் இல்லாமலே நிறைவேற்றுவதற்காக, அது நிதி மசோதா இல்லை, ஆனால் நிதி மசோதான்னு பேரை வச்சு இப்படி பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் குறுக்கு வழி, குள்ள நெறித்தனம். ஒரு பாபர் மசூதி அந்த இடம் வந்து இவங்களுக்கு தான் கொடுத்துருவாங்க, இஸ்லாமியர்களுக்கே கொடுத்துருவாங்கன்னு சொல்லி அந்த இடத்த சுப்ரீம் கோர்ட்டை வச்சு அது வந்து ராமர் கோயில் கட்டுறதுக்குன்னு கேட்குறதுக்காக ரஞ்சன் கோகைன்னு ஒரு நபரை பிடிச்சி நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்ல வச்சுட்டு அந்த நபருக்கு ராஜ்யசபா கொடுத்து வாங்கினாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் குறுக்கோலி. அமித்ஷாவும் மோடியும் ஏராளமான வன்முறைகள் செஞ்சுட்டு ஆனால் அந்த வன்முறைகளிலிருந்து தப்பிக்கிறதுக்காக நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த சதாசிவம் அவருக்கு வந்து கேரளா கவர்னர் கொடுத்துட்டு நான் தவறில் இருந்தெல்லாம் இவரை விடுவிக்கிறேன்னு வாங்கினார் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் குறுக்கு வழி. ஏதாவது பொருளாதார நிபுணர்கள் யாரையாவது விட்டு மோடி ஆட்சிக்கு வந்தால் டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 40 உயர்ந்துரும்னு சொன்னால் எல்லாரும் நேரடியாக சிரிக்க மாட்டாங்க, ஆனால் சிரிப்பாங்க. ரொம்ப கொஞ்சம் ஃபோர்த் ரைட்டாக இருக்கவங்க வெளிப்படையாக பேசுவாங்க. அதனால் துறவிங்கிற பேரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ பாபா ஸ்ரீ ரவிசங்கரை பிடிச்சி அப்படி பேச வைக்கிறது இருக்கு இல்லையா, அவரை ஏதோ அவர் பெரிய ஆன்மீக பெருமகனார்னு நம்பிட்டு இருக்க ஆட்களை எல்லாம் அந்த கூட்டத்தை நம்ப வைக்கிறதுக்காகவும் அதன் மூலம் இந்தியாவை நம்ப வைக்கிறதுக்காகவும் 40 ரூபாய்க்கு வந்துடுவதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் குறுக்கு வழி. நீங்கள் 50 நாளில் நான் வந்து கள்ள நோட்டை எல்லாம் ஒழிச்சிருவேன், நான் சொன்னது நிறைவேறலைன்னா தீக்குளிச்சிருவேன் என்று ஒரு மனுஷன் பண மதிப்பிழப்பின் போது பேசினார் பார்த்தீங்களா, அதை சொல்லிட்டு அதுக்கு பின்னால் அது ஒன்றுமே இல்லாதது மாதிரி கிராமத்தில் சொல்லுவாங்க, உதுத்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு இருக்காது, அதை பற்றி யாராவது கேட்டாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, அப்படி இருக்கிற ஆட்களை சொல்லுவாங்க. மோடி அப்படித்தான் நடந்து கொண்டார்.